மார்க்கத்தை நாம் உயிரோடு இருந்து நாம் மரணிக்கக்கூடிய காலம் வரை முடிந்த வரை இந்த மார்க்கத்தை நம்முடைய குடும்பத்தில், அண்டை வீட்டில், நம்முடைய சமூகத்தில் எடுத்து சொல்லி நாம் மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். மூன்றாவது, இரண்டாவது அத்தியாயத்தின் 159 வசனம். இந்த வசனம் குறித்து சின்ன ஒரு பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் மரணிக்கக்கூடிய நேரம், இப்படி மரணிக்கும் பொழுது இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து தன்னுடைய மாணவர்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், நான் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து மார்க்கத்தை பேசாமல் மரண மௌனமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்மோடு இந்த மார்க்கம் இருந்தால் போதும், நாம் இந்த மார்க்கத்தை சொல்லி ஏன் வீணான குழப்பங்களை ஏன் உண்டாக்குவானேன் என்று சொல்லி நான் வெறுமனே இருந்திருப்பேன். ஆனால் அல்லாஹ் அப்படி இருக்க என்னை அனுமதிக்கவில்லை, அல்லாஹ் என்னை அப்படி இருக்க அனுமதிக்கவில்லை என்று சொல்லி அவர் ஓதிய ஆயத்தும் இந்த ஆயத்தை தான், இரண்டாவது அத்தியாயத்தின் 159 வசனம். இன்னல்லதீன யக்துமூனமா அன்சல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்நாஸி ஃபில் கிதாப் உலாஇக யல்அனுஹுமுல்லாஹ் வயல்அனுஹுமுல் லாஇனூன். நிச்சயமாக அல்லாஹ் இறக்கி அருளிய தெளிவான வசனங்களையும், அல்லாஹ் இறக்கி அருளிய தெளிவான வசனங்களையும் நேர்வழியையும் மனிதர்களுக்காக இந்த வேதத்தில் நான் விளக்கிய பின்னர், நேர்வழி எது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்து விட்டான். இப்ப நாமெல்லாம் நேர்வழியில் தான் இருக்கிறோம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானின் மூலம் தெளிவான வசனங்களை நமக்கு விளக்கி இருக்கிறான். அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு நேரான மார்க்கத்தை காண்பித்தும் தந்திருக்கிறான். இந்த இரண்டையும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தில் சிறந்தவர்களாக நம்மை தேர்வு செய்து இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்த பிறகு நம்மை சொல்கிறான். அல்லாஹ் மூமினான அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பயந்தார்கள். மூமினான இறை விசுவாசிகள் ஆகிய நீங்கள் இறை வேதத்தை கத்தீர்களா இல்லையா? நேரான வழியை நீங்கள் பெற்றீர்களா இல்லையா? ஆம். அப்ப நீங்கள் பெற்ற இந்த இதாயத்தை, நீங்கள் வழங்கிக் கொண்ட இந்த திருக்குறானை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் யாரெல்லாம் மரணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், அவர்களுக்கு சபிக்கக்கூடிய மக்களுடைய சாபம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். மூன்றாவது சாரார் யார் அப்போ நம்ம பார்த்தோம், யார் இதுதான் இஸ்லாம் என்று நமக்கு தெளிவாக தெரிந்த பின்னர், இதுதான் நேரான மார்க்கம் என்று தெளிவாக தெரிந்த பின்னர் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிற எந்த ஒரு முயற்சியும் நாம் மேற்கொள்ளாமல் அந்த மார்க்கத்தை நம்மோடு வைத்து அப்படியே நாம் மரணித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான், நம்மளோட பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா, நமக்கு ஏன் இந்த வீண் வம்பு தும்பு, நமக்கு தான் மார்க்கம் எது என்று தெளிவாக தெரிந்து போயாச்சு, இஸ்லாம் என்ன என்று தெரியும், குரான் என்னவென்று தெரியும், தொழுகை என்னவென்று தெரியும், இபாரத்துகள் தெரியும், நாம் ஏன் வீண் வம்புதும்புகளுக்கு வெளியே எடுத்து சொல்லி பிரச்சனைகள் பகைமைகள் சமூகத்திலே குழப்பங்கள் ஏன் ஏற்படுத்துவானேன், நமக்கேன் இந்த வீண் வம்பு நினைக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னல்லதீன யக்துமூனமா அன்சல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்நாஸி ஃபில் கிதாப் உலாஇக யல் அனுஹுமுல்லாஹு வ யல் அனுஹுமுல் லாஇனூன். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு, சபிக்கக்கூடியவர்களுடைய சாபமும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பார்ந்த சொல்களை. முதலாவது நாம் பார்த்த ஆயத்தது, இரண்டாவது அத்தியாயத்தின் 161, இணை வைத்த நிலையில் யார் இருக்கிறார்களோ அந்த இணை வைத்த நிலையிலேயே யார் மரணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், மலக்குமார்கள் சபிக்கிறார்கள், மனிதர்களும் சபிக்கிறார்கள். மூன்றாவது அத்தியாயத்தின் 86-87 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை சொல்கிறான், யார் அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு திருக்குறானை ஏற்றுக்கொண்டு தூதரை ஒப்புக்கொண்டு உலக ஆசாபாசத்திற்காக வேண்டி யார் இந்த இஸ்லாத்தை விட்டு நிராகரிப்புக்கு செல்கிறார்களோ அவர்கள் நேர்வழி வரமாட்டார்கள், அவர்களுக்கு எந்த பிரதி உபகாரமும் மறுமை நாளிலே கிடையாது. மேலும் அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனித சமூகத்துடைய சாபம் அவர்களுக்கு உண்டு. 3:86-87. அடுத்த பிற்பல் நாம் பார்த்த வசனம் 2:151 வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் மூமின்களை சொல்கிறான், இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும்,
இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். இதனுடைய துணை ஒரு ஹதீஸை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இப்னு மாஜாவிலே கல்வியினுடைய பாடத்தில் இடம்பெறுகிறது, மன் சுஇல அன் இல்மின் ஃபக்கதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமி மினன்னார். மறுமை நாளில் நரக நெருப்பில் ஒரு கடிவாளம் போடப்படுமா? ஒரு சில மக்களுக்கு நரக நெருப்புகளை காட்சி எடுத்து ஒரு கடிவாளம், நரக நெருப்பில் ஓட்டு அல்லாஹால போடுவான் அந்த கடிவாளத்தை. யாருக்கு அது? குடித்தவர்களுக்கா, விபச்சாரம் புரிந்தவர்களுக்கா, வட்டி வாங்கியவர்களுக்கா, கொலை செய்தவர்களுக்கா, வேறு ஏதாவது சமூகத்தில் உள்ள தீமையை செய்தவர்களுக்கா? எந்த தீமையும் செய்யாம, எந்த தீமையும் செய்யாம சாலிகான நல்லடியான வாழ்ந்தவனுடைய நிலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்சு இல அன் இல்மின் ஃபக்கதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமி மினன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அந்த நரக நெருப்பினுடைய கடிவாளம் யாருக்கு போடப்படும் என்றால், சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்த ஒரு தாய், மார்க்கத்தை அறிந்து கொண்ட ஒரு மனிதன், மனித சமூகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லாமல் யார் மரணிக்கின்றானோ அவனுக்கு நரக நெருப்பினுடைய கடிவாளம் போடப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மார்க்கத்தை எடுத்துச் சொல்றது என்ன பயானம் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர்த்தினுடைய பொறுப்பு நீங்க நினைக்கிறீங்க? ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு மூமினான ஆண்களின் மீதும் ஒவ்வொரு மூமினான பெண்களின் மீதும் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதே தலையாய கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் 159 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன தகுதி வேண்டும் என்று சொல்கிறான். என்ன தகுதி வேணும்? ஹிதாயத்தை பெற்றீர்களா? நான் ஹிதாயத்தை பெற்றேன். திருக்குர்ஆன் வசனத்தை புரிந்தீர்களா? அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒப்புக்கொண்டீர்களா? ஒப்புக்கொண்டேன். பிற மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லாவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உலாஇக தெரிந்து கொள்ளுங்கள், எல் அனுஹுமுல்லாஹு வ எல் அனுஹுமுல்லாஇனூன், அல்லாஹினுடைய சாபமும் மனித சமூகத்தினுடைய சாபத்திற்கும் நீங்கள் ஆளாவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப தாய்மார்கள் ஆனாலும் இளைஞர்களாகிய நீங்கள் ஆனாலும் ஒரு ஹதீஸ், ஒரு நபிமொழி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாரா இல்லையா? பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், ஒரு செய்தி நீங்கள் கேட்டாலும். ஏன் இந்த மாணவர்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்கிறோம்? என்றைக்காவது நம்முடைய வியாபார தளங்களிலோ, என்றைக்காவது நாம் அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலோ, நம்முடைய சகோதரர்களை அழைத்தோ, இளைஞர்களை அழைத்தோ, நாம் தெரிந்து கொண்ட விவகாரங்களை பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பார். அந்த சொல்களே எடுத்துச் சொல்வதன் மூலம் தான் இந்த மார்க்கம் வளரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு முஹாஜிர்களும் அன்சாரிகளும் நம்மை போல வியாபாரம், குடும்பம், பணம் காசு சம்பாதிப்பதிலே அதிக கவனம் என்றிருந்தால் இந்த மார்க்கம் எப்படி சகோதரர்களை நம்முடைய கையில் கிடைத்திருக்கும், எப்படி கிடைச்சிருக்கும்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த இந்தியாவிற்கு சஹாபாக்கள் எல்லாம் வந்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன வரலாற்றுக்கு சொந்தக்கார நாட்டிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் சகோதரர்களே. அப்போ வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்ன? வழக்குரிய தலைமுறைக்கு நாம் செய்கிற கடமை, நாம் மரணிப்பதற்குள் இந்த சிறுக்கை இந்த சமூகத்திலிருந்து ஒழிக்க பாடுபட வேண்டும், பித்தத்தை ஒழிக்க பாடுபட வேண்டும், பெரும்பாவங்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நான் சொன்னதைப் போல அல்லாஹ்வுடைய நேசம், மலக்குகளுடைய நேசம், மனித சமூகத்துடைய நேசம், உயிர் வாழ் பிராணிகளுடைய பிரார்த்தனை அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்து மலக்குமாருடைய சாபம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூமினான அடியார்களுக்கு முன்னிலையில், சகோதரர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினான அடியார்கள், அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, யாராவது ஆயுதத்தை எடுத்து காண்பித்தால், விளையாட்டுக்கு கூட நீங்கள் மூமினான அடியார்களுக்கு முன்னால் ஆயுதத்தை சுண்டி காண்பிக்காதீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், கடைவீதியில் நீங்கள் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நடப்பதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஒரு ஆயுதத்தை, ஒரு கூர்மையான ஒரு பகுதியுள்ள ஏதாவது ஒரு பொருளை மனிதனுக்கு அதனால் தீங்கிழைக்க கூடும் என்று இருக்கக்கூடிய கத்தியோ அல்லது வேறு ஏதாவது கூர்மையான ஒரு ஆயுதத்தையோ நீங்கள் தெருக்களிலோ கடைவீதியிலோ கொண்டு செல்வதாக இருந்தால் அந்த கூர்மையான பகுதியை மறைத்து கொண்டு செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஒரு மூமினான அடியானுக்கு முன்னால் நீங்கள் ஆயுதத்தை எடுத்து காண்பித்தால் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் உடனடியாக உங்களை சபிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விளையாட்டுக்கு கூட, கோபதாபங்களிலோ விளையாட்டுக்கு கூட நாம் மூமின்களுக்கு முன்னால் ஆயுதங்களை எடுப்பதை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது மலக்குமாருடைய சாபத்திற்குரிய காரியம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். யார? சஹாபாக்களை. என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள்.